வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சூர்யா தற்போது நடித்து வரும் படம் தான் என்ஜிக்கு அப்படின்னு ரசிகர்கள்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இல்லை, தற்போது சூர்யா அவரோட 37வது படத்தில் இப்போ நடிச்சுட்டு வராரு. இப்போ என்ஜிகே படத்தை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா இதற்கு முன்னர் நடிகர் சூர்யா நடித்திருக்கும் என்ஜிகே படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் என ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சில காரணங்களால் படம் தள்ளி போனது. பின்னர் இந்த படத்தை டிசம்பரில் ஏதாவது ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு படக்குழுவினர் சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியானது. ஆனால் அந்த அறிவிப்பும் தற்போது பொய்யாகி படத்தை முடிஞ்சால் பொங்கலுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. கண்டிப்பாக இந்த படம் பொங்கலுக்கு வராது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயமா ஆயிடுச்சு. இப்போது என்ஜிகே படத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு நடிகர் சூர்யா கேவி ஆனந்த் இயக்கும் படத்தில் நடிச்சிட்டு வராரு. அதனால் என்ஜிகே படத்தோட ஷூட்டிங் தற்போது நடைபெறவில்லை. அதனால் நடிகர் சூர்யாவோட 37வது படத்தோட அப்டேட் தான் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு. என்ஜிகே படத்தை எப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி பல ரசிகர்கள் மத்தியில் இருந்துட்டு தான் இருக்குது. என்ஜிகே படத்தை அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதாவது 2019 மார்ச்சில் அல்லது ஏப்ரலில் இந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவோம். நடிகர் சூர்யா அவரோட 37வது படத்தோட ஷூட்டிங்கை முடித்ததுக்கு அப்புறமா இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணுவார். அதாவது நவம்பர் அல்லது டிசம்பர் எண்டில் இந்த படத்துக்கு நடிகர் சூர்யா வந்து கமிட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் முடித்து படத்தை முடிஞ்சால் மார்ச் அல்லது ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது முடிய ரசிகர்கள் பொறுப்பாங்களா அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா என்ஜிகே அப்டேட் வேணும்னு ரசிகர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் படக்குழுவினர்கிட்டருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வரலை அப்படின்றது தான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது ரசிகர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஏதாவது ஒரு அப்டேட் வெளியாகுமா ரசிகர்கள் இயங்கும் நிலையில் நடிகர் அஜித்தோட விஸ்வாசம் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. அதனால அந்த படத்தோட டீசரை தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக்கலாம் அப்படின்னு படக்குழுவினர் முடிவு பண்ணியிருக்காங்களாம். அதே மாதிரி என்ஜிகே படத்தோட அப்டேட் ஏதாவது தீபாவளிக்கு வருமா என ரசிகர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு அப்டேட்டும் இதுவரை படக்குழுவினர் விடுவதாக தெரியவில்லை. பல சூர்யா ரசிகர்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு சூர்யா ரசிகர்கள் மிகப்பெரிய கோரிக்கை வைக்க போகிறாங்களா, தீபாவளிக்கு அட்லீஸ்ட் சூர்யாவோட ஏதாவது ஒரு போஸ்டையாவது ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேக்கை ஒன்று உருவாக்கி அதை ட்ரெண்டிங்கில் கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களா நடிகர் சூர்யாவோட ரசிகர்கள். ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியலை. கண்டிப்பாக அவங்க நடிகர் சூர்யாவோட ரசிகர்கள் வேண்டுகோளை படக்குழுவினர் ஏற்றுக்கொண்டால் தீபாவளிக்கு நிச்சயமாக நடிகர் சூர்யாவோட ஏதாவது ஒரு போஸ்ட், என்ஜிகே படத்தோட ஏதாவது ஒரு போஸ்ட் வெளியாகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தற்போது நடிகர் சூர்யா நடித்து வரும் 37வது படத்தோட அப்டேட்டுகளும் தற்போது வெளியாயிருக்கு. கேவி ஆனந்த் இயக்கும் 37வது படத்தில் சமீபத்தில் ஒரு பாடல் காட்சி படமடிக்கப்பட்டிருக்கு. அதற்கான புகைப்படங்களும் தற்போது சமூக வலைதள பக்கம் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. அந்த போட்டோவை நடிகர் சூர்யா பார்க்கும்போது நல்ல வேட்டி சட்டையோட ஒரு எல்லோ கலர் ஷர்ட் போட்டு ரொம்ப ஒரு கம்பீரமாக நடந்து வர மாதிரி தான் இந்த போட்டோஸ்ல லீக் ஆயிருக்கு.